Hey guys, welcome back. This is Sivi and you are watching my channel Livy Pastimes. So, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்க இங்க ஒரு வெகேஷன் போயிருந்தோம். ஸ்மால் வெகேஷன் தான். 4 டேஸ் போயிருந்தோம். அந்த 4 டேஸ் நாங்க ஒரு Airbnb ல வீட் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த வீடோட ஹோம் டூர் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So, நாங்க போய் இருந்த பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்பைன்ற ஒரு ஸ்மால் ஃபிஷிங் டவுன் தாங்க. இங்க இருந்து ஐ மீன் கேப் டவுன்ல இருந்து அது ஒரு 2 1/2 hours ஆகும். அரௌண்ட் 170 கிலோமீட்டர்ஸ் காரில் தான் போயிருந்தோம். நாங்கள் ஒரு 4 ஃபேமிலிஸ் 2 காரில் போயிருந்தோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த ஹோம் டூரை பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா கான்ஸ்பைன்ற ஒரு ஸ்மால் டவுன், ஒரு ஃபிஷிங் டவுன் சொல்லலாம். ஆனால் ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அது சவுத் ஆஃப்ரிக்காவில். அங்கே தான் இருக்குது. ஆக்சுவலி எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 1/2 hours ஆகும். ஆக்சுவலி கேப் டவுன்லேருந்து அரௌண்ட் 175 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்துட்டு லிவிங் ரூம். இங்கே எல்லாமே ஷோகேஸில் வந்து அந்த சி ரிலேட்டடான திங்ஸ் தான் வச்சுருந்தாங்க. நிறைய சிடிஸ் இருந்துச்சு அண்ட் செராமிக் கப்ஸு, பிளேட்ஸ், இதெல்லாமே நிறையா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லிவிங் ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது அண்ட் டைனிங் ஏரியாவும் இருக்குது. கிச்சன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டவ் இருந்துச்சு, அப்புறம் எலக்ட்ரிக் அவன் இருந்துச்சு, டிஷ்வாஷர் இருந்துச்சு, ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. எல்லாமே ஆக்சுவலி இது ஃபுல்லி ஃபர்னிஷ் தான், பட் இருந்தாலும் எல்லாமே இருந்துச்சு எங்களுக்கு. வெசல்ஸ்லாம் நிறையவே ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பிளேட்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அடுத்து நம்ம வந்து வெளில போகிறோம். வெளியே வந்தீங்கன்னா ஒரு பிபிக்யூ ஏரியா இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கே 2 பிபிக்யூ ஏரியா இருக்குது. இங்கே பின்னாடி ஒன்று இருக்குது, முன்னாடி பேட்டியோவில் ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் போனது வந்து ஈவினிங் அரவுண்ட் 7 o'clock. 7 o'clock மேலேயே ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லிவிங் ரூம்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா தான் இந்த பிபிக்யூ ஏரியா இருக்குது, இந்த கார்டன் பேட்டியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம். மொத்தமாக இங்கே 5 பெட்ரூம்ஸ் இருந்துச்சு. இதுதான் வந்து மெயின் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இதுக்கு தனியாக ஒரு பாத்ரூம் இருந்துச்சு. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து அப்படியே கண்டினியூட்டி தாங்க ஒரு பங்க் ரூம் இருந்துச்சு. அங்கே வந்து பூல் டேபிள், அப்புறம் ஒரு லைப்ரரி, கைண்ட் ஆஃப் லைப்ரரி, நிறைய புக்ஸ் இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு டிவி இருந்துச்சு. ஸோ அந்த வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கார்டன் தெரியும். கிளாஸ் டோர்ஸ் தான். ஸோ நான் சொன்ன பூல் ரூம் இது தான். நான் சொன்னல ஃபுல்லாக வந்து அந்த சீ ரிலேட்டடான ஷோகேஸ் தாங்க இருந்துச்சு. இவ்வளோ புக்ஸ் யார் வந்து படிக்க போகிறாங்கன்னு தான் தெரியல. ஆக்சுவலி இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா 50 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கு. அண்ட் கண்டினியூஸாக அவங்க மாடர்னைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது ஏர்பிஎன்பியில் தான் நாங்கள் புக் பண்ணோம். நான் உங்களுக்கு ஏர்பிஎன்பியோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த ரூம் முடிஞ்சிடுச்சு. ஸோ வெளியில் போகலாம் வாங்க கார்டனுக்கு. கார்டன் வந்து கொஞ்சம் இருட்டாக தான் இருந்துச்சு அப்போது நான் எடுக்கிற டைமில். ஏன் நான் இப்போது இருட்டில் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போனது அந்த டைம் தான். ஸோ கிட்ஸ் கூடலாம் நாங்கள் போனதுனால உடனே வீடு ஃபுல்லாக கலைஞ்சிடும். ஈவன் 5 மினிட்ஸ்லேயே மொத்த வீடும் கலைஞ்சிடுச்சிங்க. அதனால தான் நான் இமீடியட்டாக போனோடனே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு தான் இருட்டாக இருக்கும், உள்ளே போன உடனே வெளிச்சமாயிடும். ஐ மீன் வெளியில் போன உடனே வெளிச்சமாயிடும். இது பின்னாடி சைடுன்றதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஸோ பாருங்கள் போக போக உங்களுக்கு வெளிச்சம் வரும். இங்கே ரெண்டு அந்த மரத்துலேயே சும்மா கயிறு மாதிரி ஊஞ்சல் கட்டி வச்சுருந்தாங்க. இந்த பிளேஸ் ரொம்பவே ராவாக நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இதுதான் வீட்டை சுற்றி வர்றது. சுற்றி நம்ம அப்படியே முன்னாடி போகலாம். ஸோ துணி காய வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் இது. இந்த குட்டி உட்டன் கேட் வழியாக தான் நம்ம வெளில போகலாம். பின்னாடி இருந்து வந்து வெளியே போகலாம்.
ஆக்சுவலி இங்கே செக்யூரிட்டி அலாம்லாம் இருந்துச்சுங்க, நம்ம அதை செட் பண்ணிவிட்டால் வந்துட்டு சவுண்ட் போட்டால் போலீஸ் உடனே வந்துடுவாங்க. போலீஸ் ரோமிங்லேயே தான் இருந்தாங்க, நாங்களே நிறைய வாட்டி பார்த்தோம். ஸோ இப்போ கீழே இறங்கி போனோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் லிவிங் ரூம் அந்த கிச்சன் அதெல்லாமே இருந்துச்சு. கீழே இறங்கி போனால் மற்ற ரெண்டு மூணு பெட்ரூம்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்த கார்ஸ், ஆக்சுவலி நாங்கள் 4 families 2 cars போயிருந்தோம். அப்போ தான் போகணுன்னு சொன்னால ஸோ எல்லா கீஸும் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியே பார்த்தாலே ஒரு சீ வியூ சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப அலாலாம் வராது, ரொம்ப மைல்டாக க்யூட்டாக இருந்துச்சு அந்த பீச் பார்க்கவே. இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் பூச்செடிங்க, ஃபுல்லாக பூச்செடி தான் இருந்துச்சு. நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலி என்ட்ரன்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு பெட்ரூம் பார்க்கலாம். கீழே வந்து ஒரு பெட்ரூம் இருந்துச்சு. இது வந்து ஒரு டோர் தான், பட் ரெண்டு பெட்ரூம், இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று, காமனாக ஒரு டாய்லெட். ஸோ பார்த்தீங்களா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கா. இது வந்து ரொம்பவே சின்ன ரூம் தான். இந்த சைடில் இருக்கிறது ஒரு ரூம், அதுவுமே ஒரு சின்ன ரூம் தான். ஸோ ரெண்டு பெட்ரூம்ஸ் இங்கே, ஃபுல்லாக ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்பவே அழகான வீடு இது. இவ்வளோ பழைய வீடுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா புது வீடு மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம போகிறது தான் கடைசி பெட்ரூம். இந்த பெட்டியெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எங்கள் பாட்டியெல்லாம் வச்சுருக்காங்க இந்த இரும்பு பெட்டியெல்லாம். அவ்வளோதான், இது ஒரு பாத்ரூம். ஸோ எல்லா பெட்ரூம்ஸும் முடிஞ்சது. அந்த பெட்ரூமோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டியோக்கு போகிற வழி தான் இது. பட் அந்த டோர் வந்து லாக் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ அதனால் எங்களால் போக முடியல. இதுதாங்க வீட்டோட மெயின் வாசப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனால் தான் நம்மளுக்கு வந்து அந்த லிவிங் ரூமு கிச்சன்லாம் காமிச்சல, அதுதான் இது. ஆக்சுவலி ஏன் நான் இதுதான் முதல்ல காமிக்காமல் ஏன் இதை கடைசியில் காமிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி டெக் வந்து இந்த வழியாக போனோன்னா லாஸ்ட்டாக காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஸோ டைனிங் ஏரியாவும் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அந்த டைனிங் ஏரியாவிலேருந்து வெளியே போனால் தான் அந்த டெக் வரும். ஆக்சுவலி இது வந்து ஒரு உட்டன் டெக் தான். செம்ம விண்டியாக இருந்துச்சுங்க அன்றைக்கி. ஸோ இது ஒரு ரெண்டு பிபிக்யூ ஏரியா இருக்குதுன்னு சொன்னால இது ஒரு பிபிக்யூ ஏரியா. ஸோ இந்த வீட்டோட ஒன் ஆஃப் த ஹைலைட்ஸ் இந்த உட்டன் டெக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபாரினர்ஸ்லாம் வந்தாங்கன்னா அப்படியே ஓப்பனாக சன் பாத் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நான் அப்போவே ஒரு பீச் காமிச்சல, அதுதான் ஆப்போசிட்டில். ஜஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னாவோ டோர் ஓப்பன் பண்ணிங்கனாலே பீச் தாங்க உங்களுக்கு. 270 degrees ஃபுல்லாக சீ வியூ தான், வியூஸ்லாம் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ எல்லோரும் ஹோம் டூரை பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லைங்க, பேக் டு பேக் இனிமேல் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்க போது. ஏன்னா வந்து நாங்கள் அங்கே 4 days ஸ்டே பண்ணியிருந்தோம், அந்த 4 days நாங்கள் நிறைய பிளேசஸ்க்கு போயிருந்தோம். ஸோ எல்லாமே நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், கண்டிப்பாக ஒன்றா நம்ம பேக் டு பேக் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சி யூ இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் பவர் ஃப்ரம் யூவி.